சார் ஒரே வார்த்தை சொன்னால் அவன் ஒரு லூசு பையன் சார், அவன் ஒரு கேடி பையன் சார், அவன் எவனாக இருந்தாலும் சரி சார், நான் எனக்கு எனக்கு எதிராக நின்று அவன் பேசுவானா நான் பேசுகிறேன் சார். ஏன்டா நீ தானே 150 ரூபா கொடுத்து காசு கொடுத்து போய் பண்ணா உனக்கு படம் பார்க்கவான்னு அவனை கூப்பிட்டேனா, இல்லை நான் உனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தேனா வா வான்ட்டு நான் படம் எடுத்திருக்கேன், உனக்கு இஷ்டம் இருந்தால் பாரு இஷ்டம் இல்லைனா பார்க்காம போ. கேஸ் கொடுத்து தான் மனநோய் எல்லாரும் பேரும் நினைக்கிறேன், ஏன்னா சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு தான். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி படத்தெல்லாம் தொடர்ந்து அவர் எடுக்கிறது சரியில்லை, இளைஞருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கிற படத்தெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். 10 படம் தான் எடுக்க போகிறேன்றாரு, எதுக்கு அவர் போய் தேவையில்லாமல் நோண்டிக்கிட்டு அமைதியாக வேலையை பார்க்க சொல்லுங்கள் அவனுங்களா, எல்லாம் தேவையில்லாத வேலை. இருக்கிறதா அவர் படம் எடுக்கிறாரு, இல்லாததை யாரும் எடுக்கலை. அவர் படம் எடுக்கிறாருன்னு மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கு போகிறங்களா? இப்போ ஒரு படத்தை பார்த்து நான் வீட்டில் போய் அந்த மாதிரி செயல்பாடு செய்வோம், முட்டாள் இதே முட்டாள் முட்டாள் மட்டும்தான் படத்தை பார்த்து செயல்படுவான். சிந்தனைகள் 1008 இருக்குது. அவர் கரியரை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபேமிலியர் டைரக்டர் கனகராஜ் சார், லோகேஷ் கனகராஜ் சார் கரியரை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் கேஸ் போட்டது பாடம்னா எல்லாம் தாங்க எடுக்கிறாங்க, ரேப் சீன் மூலம் தான் எடுக்கிறாங்க. கட்சியில் இப்போ என்ன பண்ணுங்க, மரைட்டல் ரேப்பே இல்லைன்னு கேஸ் வந்து தூக்கிட்டீங்க, எவ்வளோ பேருக்கு அது நடக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டூப்பிடிட்டு கேஸ் போடுற மேலே போய் எடுக்க சொல்லுங்கள், சும்மா அவன் பாட்டு படம் எடுத்துட்டு அவர் ஒன்று இங்கே கடைக்குது போய் வாங்கிக்கோங்களா, அவர் ஒன்றும் போய் ப்ரொமோட் பண்ணலையே, இதை வச்சுருந்தால் அதில் எவ்வளோ வைலன்ஸ் வருது. ஸோ நீ இதை வந்து மன உளைச்சலாகி நீ ஒரு லூஸு மென்டலாகி நீ கேஸ் போட்டால் அதுக்கு நீ தான் லூஸு, நீ தான் மென்டல் சார். நான் வந்து அவங்க ஒரு லூஸு கேஸ் போட வந்து ஒரு லூஸு இருக்கலாம் ஒரு மென்டலாக இருக்கலாம், இதை நான் எதனாலும் சந்திக்க நான் ரெடியாக தான் சார் இருக்கேன். வக்கீல் கோர்ட்டு கேஸ் போட்டார் பார்த்தீங்களா, எவ்வளோ தடுப்பு எவ்வளோ போதைகள் இருக்குது, எவ்வளோ எங்கெங்க குற்றங்கள் நடக்குது அவருக்கு தெரிஞ்சு எவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் போய் டைரெக்டாக தட்டி கேட்க முடியாது. தேவையில்லாத டைம் பாஸ் கோர்ட்டில் டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரு கம்ப்ளைண்ட்னு எடுத்துங்க. படமாக படமாக பார்த்தீங்கன்னா போதும், புரியுதுங்களா? ஒரு படத்தை எடுக்கணுன்னா அவர் ஒரு கண்டினியூ கதையை கொண்டு வராரு, அவ்வளோதான். அது கதையாக பாருங்கள், ரியாலிட்டியாக எடுத்துக்காதீங்க. அது எதுக்கு போடாருந்து சொல்லி நானும் படித்தேன். வயலன்ஸு ப்ளஸ் வந்து அந்த போதை பொருள் சம்மந்தமாக எல்லாம் படத்துலாம் காட்டுறான்னு சொல்லி இருக்குதுன்னா சொல்லியிருக்காரு, அதெல்லாம் தப்பு இருக்குது. நீ போதை பொருள் இல்லாமல் இடம் அங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் வந்து அதிகமாக போதை பொருள் இருக்கிற இடம் தமிழ்நாடு தான் ஒரு பேர் இருக்குது. ஸோ அதை பற்றி அடிக்கிறது அதுதான் ஜனம் விரும்பி பார்க்குறாங்க. அது காடு நல்லா இருந்தாலும் ஜனம் படம் பார்க்குறாங்க, அது சரியில்லைன்னு சொன்னால் தேட்டருக்கு போக மாட்டாங்கல்ல பப்ளிக்கு, படம் நல்லா வசூல் அது ஓடுதில்ல. ஆமாம், எடுத்த படமாக அது கைதின் படம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு கான்செப்டே போதை பொருளை பற்றி தான், அதில் எல்சியூன்சர் கண்டினியூவாக இருந்தால் அந்த சீன் வந்து தான் அவன் அதை வச்சு தான் படமே எடுத்திருக்காரு. 5, 4 படமாக 3 படமாக விக்ரம்லேருந்து லியோ வரைக்கும், ஸோ அது கரெக்டாக தான் எடுத்திருக்காரு. இல்லை அவர் ஆதரிக்கல, அதில் விஜய் எங்கே ஆதரிக்கிறார் போதை பொருளில், அதை ஒழிக்கணும்னு சொல்லி தான் வந்து அவர் இது பண்ணுறாரு. அது கமல் சார் கடைசியில் வந்து நீங்கள் ஒரு ஆள் வந்து அதை ஒழிக்க முடியாது எங்கள் டீமில் சேருங்கன்னு சொல்லி சேரப்பெல்லாம் முடிச்சிருக்காங்க. இது மாதிரி தான் நல்லா கொஞ்சம் எல்லாம் தப்பாக போயிட்டு தான் கொஞ்சம் இந்தியாவே அண்டர் டெவலப்பிங்கில் இன்னும் பின்னாடி வந்து ஜப்பான் எப்போயோ டெவலப் ஆயிடுச்சு, அதுதான் இந்தியா இன்னும் டெவலப்பிங்லேயே இருக்குது. இந்த மாதிரிலாம் தான் இந்த மாதிரிலாம் கமல் சார் படம் விஸ்வரூபம் 2 பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள், கமல் சார் கூட ஆரம்பத்தில் சூரசம்மார்லாம் கூட அது மாதிரி தான் கொஞ்சம் போதைப்பொருள் அந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் அவர் இதில் அந்த மாதிரி எடுத்தார். அதெல்லாம் அதெல்லாம் வந்து அதுகளுக்கு நல்ல அல்டிமேட்டாக என்ன சொல்ல வராங்க, எதுக்கு எடுக்கிறாங்க, சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராங்க அந்த மெசேஜ், அந்த கருத்து, அதை தான் உள்வாங்கிட்டு நல்லதை எடுத்துனா கெட்டதை விட்டுருவோம். அது எதுக்காக நல்லதுக்காக தான் எடுக்கிறாங்க, போதைப்பொருள்லாம் போதை பின்பற்றுன்னு சொல்லி எடுக்கலை. இந்த மாதிரிலாம் இருக்குது ரியலாக நடக்குது அப்படின்ட்டு அதை எடுக்கிறாங்க ரீலில், அதை எடுத்துட்டு அது அல்டிமேட்டாக என்ன சொல்ல வராங்க, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. ஏங்க நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிற கேட்டுங்க, ஒருத்தரை தான் அடிக்க முடியும், 10 பேர் அடிக்க முடியாது. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குற ஒரு படத்தை ஒருத்தர் 10 பேர் அடிக்கிறாங்க, அது வந்து ஒரு படம், அது நியாயமா? ஒரு ஹீரோ வந்து அதுக்கு வந்து ஹீரோவை நம்ம வந்து பெருமையாக சொல்கிறோம், ஹீரோ 10 பேர் அடிச்சார், அந்த ஹீரோ ஒருத்தர் அடிக்கிறார் சாதாரண மக்கள் 4 பேர் சேர்ந்தாச்சு அந்தால் தாங்க முடியாது. சும்மா அது ஒரு படமாக எடுங்க, ஏங்க இவர் 10 பேர் அடிக்கிற ஒருத்தர் வச்சு படம் எடுங்க அப்படின்னு, ஒருத்தர் அடிக்கிற மாதிரி எடுங்க, ஏன் 10 பேர் அடிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் பேசி 1008 கதையை கொண்டு போகலாம், 1008 கேஸை போடலாம், 1008 பேசலாம், அதெல்லாம் சாத்தி இல்லைங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க, புரியுதுங்களா? அதை பற்றி மறுபடியும் வெளியே பேசாதீங்க, ஏன்னா அது அத்த படத்தை நோக்கி போவார். அவர் படம் எடுக்கிறாருன்னு மக்களுக்கு அதெல்லாம் ஏற்றுக்கு போகிறங்களா? இப்போ ஒரு படத்தை பார்த்து நம்ம வீட்டில் போய் அந்த மாதிரி செயல்பாடு செய்வோம், முட்டாள் இதே முட்டாள் முட்டால் மட்டும்தான் படத்தை பார்த்து செயல்படுவான். சிந்தனைகள் 1008 இருக்குது, புரியுதுங்களா? ஒரு மனுஷன் சாகத்துக்குள்ளே 10% தான் மூளை யூஸ் பண்ணுறான், 90% வேஸ்ட் பண்ணுறான், அதை யோசிங்க. நம்ம மூளை எந்ததுக்கு சிந்தனை பண்ணணுமா, தேவையில்லாதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? கேஸு இவங்க மேலே கோர்ட்டு போடுறது அவருடைய வருமானம், அவருடைய இதுக்காக அவருடைய சிந்தனைக்காக எடுக்கிறாரு, அதை சிந்தனையாகவே விட்டுருங்க, புரியுதுங்களா? அதை வந்து ஒரு பெருசாக பார்க்காதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன், இவர் படத்தில் மட்டும் அந்த போதை பொருள் ட்ரக்ஸ் இல்லை, அனிமல் ஒரு படம் வந்துச்சு,
ஒரு பொண்ணை எப்படிலாம் அப்யூஸ் பண்ணக்கூடாதோ, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி யாராலும் சரி, எவ்வளோ அப்யூஸ் பண்ணி வச்சிருக்கான் அவனை போய் அவன் இன்டர்வியூவில் எடுத்து பாருங்க. அவன் சொல்கிறான் என் ஒய்ஃபை நான் அப்படி தான் பண்ணுவேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி தான் பண்ணுவேன்றான். அவனை போய் சிறப்பால் அடிக்கணும், லைக் அவனை போய் பேன் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் படம் இருக்குது, அர்ஜுன் ரெட்டி படமும் அதே தான், இந்த படமும் அதே தான். அப்புறம் இன்னொருத்த வந்து லைக் லைக் ஏ ஏ கண்டென்ட்டாகவே மூவி எடுக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இந்த டேரக்டர்ஸ் பேர்லாம் தெரியல, ஏதோ இருட்டு அறையில் முரட்டு குத்துலாம் ஒரு பண்ண சம் அந்த நான் சென்ஸ் மூவிலாம் எடுக்கும் போது இந்த பையன் என்ன பண்ணா, அவன் வந்து ஒரு ஜா எல்சி எல்சிலாம் பின்னால் போய் சுற்றுறீங்களா, இப்போ அவன் இப்போ பண்ணிட்டான் மட்டும் அவன் மேலே தப்பு சொல்லணும், தேவையே இல்லாதது. அந்த டேரக்டர் பாட்டு படம் எடுத்துட்டு அடுத்தது ப்ரொடக்ஷனில் போயிருக்காரு, உரிய அடி அவரெல்லாம் வச்சு எடுத்திருக்காரு, ஃப்ளைட் கட்டலாம் அதெல்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள். தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னா, கோர்ட்டுக்கு வந்து இது தேவையில்லாமல் ஒரு நியூசன்ஸ் கேஸ் தான் நான் சொல்லுவேன். சமுதாயத்தில் என்ன நடக்குதோ அதை அப்படியே பிக்சரில் காமிக்கிறாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் விருப்பம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிடுங்க, கெட்ட விஷயத்த விட்டுருங்க சார். அவர் வந்து இவர் கேஸ் போட்டது வந்து இவர் இவரோட நேம் எதுவும் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக போட்டாரான்னு தெரில, ஆனால் லோகேஷ் கனகராஜ்ன்ற ஒரு நேம் அவர் வாங்கிட்டார். என்னோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு லோகேஷ் கனகராஜ் தான் சார். இல்லை நான் வந்து அவரோட ஃபஸ்ட் மூவிலேருந்து மாநகரத்துலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ என்னென்னா அவர் வந்து மக்களுக்கு என்ன தேவை, இன்றைக்கி இன்றைக்கி உள்ள 80 கிட்ஸு 90 கிட்ஸு 2K கிட்ஸுக்கு என்னென்ன தேவை, எப்படி இருக்கணுன்றதெல்லாம் ஃபுல்லுக்கு உதாரணம் அவர் தான் சார். அது சின்ன சின்ன பசங்கள் வந்து சின்ன வயசுலேயே அந்த 16 வயசுலேயே அதுக்கு அடிக்டான பசங்க இருக்காங்க. ஸோ அதை வந்து இவர் மக்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறாங்க. இவர் ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஆளாக ஆகிறதுக்கு டைரக்ஷன் சைடில் இன்னும் ஒரு KGF-ஐ விட 3x போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இவருக்கு இருக்குது சார். படத்தை படமாக இட்டு பண்ணுங்கள், புரியுங்களா? ரியல் ஏன் கொண்டு வரீங்க? 2 மணி நேரம் படம் பாருங்களேன், படத்தை விட்டு வெளியே வந்தால் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து குடும்பத்து மேலேயும் தொழில் மேலேயும் நம்மளுடைய செயல்பாடு மேலேயும் காட்டுங்க. ஏன் படத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க? அதாவது வந்து செருப்பு எங்கே விடுறோம், வெளியே விட்டு உள்ளே போகிறோம், அதே மாதிரி தான் எல்லாமே. அந்தந்த இடத்துல அதை விட்டுட்டு அதை நோக்கி போயினே இருங்க. வாழ்க்கை இதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி போக பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துக்கான டைம் பாஸ். படத்தை பார்த்துட்டு எல்லாமே வந்து போதை அடிக்க போல, புரியுதுங்களா? போதை அடிக்கிறலாம் படத்தை அடிக்காதான் வராங்க, எல்லாமே வந்து போதை பார்த்து அடிமையாக யாருமே இல்லை. படத்தை பார்த்து மறந்து போய் நல்லதான், அவர் நல்ல ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு, அது பாராட்டினு தவிர அது வந்து கேஸை போட்டு எதுக்காக வந்து அசிங்கம் பண்ண சொல்லு. நான் கூட தேட்டரில் பார்க்கல, நான் ஓடிடியில் வந்து தான் பார்த்தேன். ஆனால் ஐ ஹவ் சம் பர்சனல் ரீசன்ஸ், நான் அந்த படத்தை தேட்டரில் பார்க்க மாட்டேன் விஜய் படத்தை. பட் ஐ அதனால் வந்து நானாக தான் போய் பார்த்தேன், நீயா தான் காசு கொடுத்து போய் பார்த்தேன். உனக்கு பிடிக்கலன்னு அப்படியே ஏன் வெளில போக வேண்டியது தானே? இதெல்லாம் வந்து நீ 150 ரூபா கொடுத்ததுக்கு எவனா 50,000 ரூபா தருவானா? அப்போ இதுலேருந்தே அவரே சொல்கிற பற்றி மன உடைச்சல் கால ஆகிட்டேன்ட்டு அந்த ஆளுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்து உன்னை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஆயிருக்குமே தவிர இவராலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் கைதி படத்தில் என்ன காட்டினாங்க, போலீஸை காட்டினாங்க, போலீஸ் வந்து கேஸ் போட்டாங்க அவங்க மேலே? இல்லை இல்லை, போலீஸ் ட்ரக்ஸ் எடுத்த மாதிரி அந்த படத்தை எடுத்தாங்க. கைதி எந்த போலீஸ்காரை வந்து கேஸ் போட்டான்? கம்பம் தானே இருக்காங்க. இட்ஸ் மூவினா மூவி மாதிரி பார்த்துட்டு போங்க. ஒரு 2.5 hours ஒரு ஷோ, ஜஸ்ட் என்ஜாய் மூவி அண்ட் கெட் அவுட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஜஸ்ட் என்ஜாய் இட், பர்சனலாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. நல்லது எடுத்துகிட்டு கெட்டதாக இருந்தால் அந்த அந்த இந்த காதில் இந்த காதில் விட்டுற மாதிரி அது மாதிரி இருக்கணுமே தவிர, இவங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் நிறைய பேர் உள்டாவாக கெட்டதை தான் ஈஸின்னு நினச்சின்னு அதை தான் உடனே பின்பற்றி செய்கிறாங்க. அது ஈஸியாக கடைப்பிடிக்க முடியுது, ஒருவேளை நல்லது கடைப்பிடிக்கு கஷ்டம்னு நினச்சின்னு கெட்டது தான் கடைப்பிடிக்கு ஈஸின்னு நினச்சி அது மாதிரி செய்கிறாங்களா என்ன தெரில. தமிழ்நாட்டில் இருக்காங்களே எனக்கு தெரியாது, இந்தியாவில் இல்லாமல் எந்த ஊரும் வந்து அப்படியே 100%லாம் அப்படியே ஒழுங்குமான இதெல்லாம் இல்லை. நான் சும்மா குஜராத்தை வேணால் சொல்கிறாங்க, நோ டொபாக்கோ பிளேஸ்ன்ட்டு, மேபி இருக்கலாம் அது காந்தி பிறந்தாருனால ஃபாதர் ஆஃப் த நேஷன்லாம் எதாவது வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் அடிக்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், எந்த டீ கடையில் போய் நில்லுங்க, பப்ளிக் பிளேசஸில் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது. டீ கடை பப்ளிக் பிளேஸ் தானே, ஸ்மோக் பண்ணுறாங்க தானே, அப்போ நீ விற்கக்கூடாது தானே? ஏன் விற்கிற? முடிஞ்சது, பிறந்த குழந்தைய ஐபேடோடு தான் பிறக்குது. அதுக்கு என்ன தான் நீங்கள் சை அதுங்கே வந்து இப்போ நிறைய கார்ட்டூன்ஸே வந்து சில வைலன்ஸ்லாம் காட்டுறாங்க, அதுவே நிறைய வந்து டாக்டர் சொல்கிறாங்க சில கார்ட்டூன்ஸ்லாம் காட்டாதீங்கன்ட்டு. எனக்கு குழந்தை இல்லைனாலும் என்ன கார்ட்டூன் தெரியல, பட் நான் சொல்கிறேன் ஜென்ரலாக பார்த்தா கார்ட்டூன்ஸ்லாம் காட்டாதீங்க. நாங்கள்லாம் நிலா சோறு வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கோம், இல்லை கழுத்து மேலே அடிச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க. இப்போ ஐஃபோன் இல்லைனா சாப்பிட மாட்டேங்குது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட ஐபேட்லேருந்து ஐஃபோன்லேருந்து எல்லாமே வச்சுருக்கான். நம்ம நாங்கள் படிக்கிற காலத்தில் என்ன இருந்தது, சோப்பு செல்ஃபோன் தான் இருந்தது, அதுவும் எங்கன்னா எங்கள் 10ஆம் கிளாஸில் தான் கொடுத்தாங்க. நான்லாம் 90s kids, நான் 80s kids இன்னும் மோசம். அதனால் இப்போ இருக்க கிட்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணுறது பேரண்ட்ஸ் தான். ஆனால் அந்த பேரண்ட்ஸ் யாருனா பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி 90s இருக்காங்க, 80s இருக்காங்க. நான் அனுபவிக்காததெல்லாம் என் குழந்தை அனுபவிக்கணும்ன்ட்டு. தட்ஸ் நாட் அ குட் பேரண்டிங். என்னை கேட்டால் ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுக்கணும். இது நான் படத்தை பார்த்தல, அதுதானே தெளிவாக போடுறான் below 18 ஏன் கூட்டு போகிறீங்க? ஃபைட் இருக்குன்னு தெரியுதுல, ட்ரெய்லர்லேயே காட்டுறாங்களா இல்லையா ஃபைட்? ட்ரெய்லர்லேயே லியோ படத்தில் அந்த வார்த்தை வந்துடுச்சு, குழந்தையை கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. பீப் போட்டாலும் அந்த குழந்தைக்கு தெரிய தான் போகுது. குழந்தைக்கு எதுக்கு கூட்டு போகணுமோ அதுக்கு கூட்டு போங்க. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஷோவா அதை கூட்டு போங்க, இதுக்கெலாம் கூட்டு போகாதீங்க. நான் எல்லாம் இருக்குது. நான் இப்போ எந்த பையன் நான் தம்மடிக்காமல் சுற்றிட்டு இருக்கான், கொஞ்சம் என்கிட்ட பேசிவிட்டு வெளில போய் பாருங்கள் எத்தனை பேர் தம் அடிச்சிட்ருக்காங்கன்ட்டு. இருக்குதானே
கவர்மெண்ட் பேன் பண்ணுறாங்களா? நான் அடுத்ததெல்லாம் பேசினா அடுத்த எம்எல்ஏ கேஸ் தான் போடுவாங்க, மற்றதெல்லாம் பேன் பண்ண மாட்டாங்களான்ட்டு நான் அதோட நான் பீப் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நடக்கிறது நடக்க தான் போகுது. இட்ஸ் கோயிங் டு கெட் வர்சன். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த சினிமா. இருக்கிறதா அங்கே எடுக்கிறாங்க, இங்கே அங்கேருந்து ஜனங்க காப்பி அடிக்கிறதும் அடிக்காமல் போகிறதும் அவங்கவுங்க இஷ்டம், அவ்வளோதான்.